திருச்சியில் போலி ஆவணம் மூலம் சொத்துக்களை அபகரிக்கும் கும்பலின் முயற்சி தோல்வி அடைந்ததால் ஏமாற்றம் அடைந்தவர்கள் சொத்தின் உரிமையாளரிடம் 25 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் சமயபுரம் மேற்கு வீதியைச் சேர்ந்தவர் விஜயகுமார். இவருடைய தாத்தா வழியில் சொந்தமான நிலங்கள் சமயபுரம் அருகே ஈஞ்சூர் கிராமத்திலும் மற்றும் சமயபுரம் மேல வீதியில் நீதிமன்றம் மூலம் ஏலம் எடுத்த வீடும் உள்ளது. விஜயகுமாருக்கு உதவுவது போன்று நடித்து சமயபுரம் அருகே ஈஞ்சூர் கிராமத்தைச் சேர்ந்த அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் பிரமுகர் ராமு அவருடன் பழகியுள்ளார். மேலும் விஜயகுமாரின் நிலத்தை அபகரிக்கும் நோக்கில் வி துறையூரைச் சேர்ந்த அங்கமுத்து மகன் இளையராஜா, பாரதியார் நகரைச் சேர்ந்த மிதுன் சக்கரவர்த்தி, ஜான்சன் குமார், லால்குடி அருகே சாத்தம்பாடி பகுதியில் சேர்ந்த மணிமகன் ரகுநாத் ஆகிய 4 பேர் உதவியுடன் விஜயகுமாரின் சொத்துக்கள் தொடர்பாக போலியாக சிட்டா மற்றும் அடங்கல் உள்ளிட்ட சான்றிதழ்களை தயாரித்தனர் என்பது புகார். போலி ஆவணங்களுடன் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மண்ணச்சநல்லூரில் உள்ள சார்பதிவாளர் அலுவலகம் வந்த அவர்கள் ஜெயக்குமாரின் சொத்துக்களை தங்களது சொத்துக்கள் என தெரிவித்து பதிவு செய்ய சார்பதிவாளரை அணுகியுள்ளனர். ஆவணங்களை சரிபார்த்த சார்பதிவாளர் சந்தேகம் இருப்பதாக கருதி உண்மைத்தன்மையை அறிய வேண்டுமென்று சம்பந்தப்பட்ட அலுவலர்களை அறிவுறுத்தியுள்ளார். அதனால் ராமு உள்ளிட்ட 5 பேரும் அங்கிருந்து சென்றுவிட்டனர். அவர்கள் விஜயகுமாரை அணுகி 25 லட்சம் ரூபாய் தர வேண்டும், இல்லை என்றால் உன்னை கொலை செய்து விடுவோம் என்று ஆயுதங்களை கொண்டு மிரட்டியுள்ளனர். உயிர் பயத்தால் விஜயகுமார் பணத்தை தருவதாக ஒப்புக்கொண்டு பணத்தை எடுத்து வருவதாக கூறி சமயபுரம் காவல் நிலைய ஆய்வாளர் கருணாகரனிடம் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பிரமுகர் ராமு, இளையராஜா, மிதுன் சக்கரவர்த்தி, ஜான்சன் குமார், ரகுநாத் ஆகிய 5 பேர் மீது நிலமோசடி உள்ளிட்ட 6 பிரிவின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதில் மிதுன் சக்கரவர்த்தியை போலீசார் கைது செய்தனர். மீதமுள்ள 4 பேரும் தலைமறைவாகிவிட்டனர். அவர்களை தேடி வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இளையராஜா, ஜான்சன் குமார், மிதுன் சக்கரவர்த்தி ஆகியோர் மீது ஏற்கனவே திருச்சி மாவட்ட நில அபகரிப்பு பிரிவில் நிலமோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இவர்கள் பல்வேறு குற்ற வழக்குகளில் ஈடுபட்டதாக சமயபுரம் காவல் நிலையத்திலும் வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.